கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜென்ஸ் ஃபேப் வே. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நாம் போக போகிறோம். ஸோ அங்கே உள்ள பிளாக்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து அம்பாசமுத்திரம் போயிட்டுருக்கோம். அண்ட் அங்கே என்னோடய தம்பிக்கு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட், அதாவது ரிங் செரமனி. ஸோ நாம் அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:30 ஆயிருக்கு. ஸோ நாம் வந்து வீட்டிலேருந்து நேரமே கிளம்பிட்டோம். ஸோ நாம் இப்போ போயிட்டே இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ விதவுட் ஃபர்தர் டூ, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஆன் த வே பார்த்தீங்கன்னா, நல்லா பச்சை பசைன்னு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக அதை நான் முடிஞ்ச அளவு கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எங்கள் அத்தை வீடு கிட்டே வந்தாச்சு அண்ட் நாம் ரீச் ஆகியாச்சு. அங்கே போய் பார்க்கும்போது நிறைய தட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே உங்கள் கூட மறுபடியும் ஷேர் பண்ணலாமேன்னு எல்லாமே கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம எங்கள் அத்தை வீட்டில் தான் சாப்பிட்டோம். ஸோ நல்ல எம்லிஷியஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு நாம் அங்கேருந்து கிளம்பி இப்போ வந்து பொண்ணு வீட்டுக்கு போகிறோம். ஸோ என்னெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருந்தாங்கன்னா, இட்லி, சாம்பார், சட்னி, கேசரி, அப்புறம் வடை, டீ அப்படி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு நாம் வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. நாம் இப்போ எங்கள் அத்தை வீட்டிலேருந்து கிளம்பி நாம் இப்போ பொண்ணு வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ அங்கேருந்து ஒரு 13 kilometers ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம தட்டெல்லாம் எடுத்து காரில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு நாம் அங்கேருந்து கிளம்பி பொண்ணு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் பொண்ணு வீட்டுக்கு போகிற இடம் பார்த்திங்கன்னா, அதை விட சூப்பரான ஒரு இடமா இருந்துச்சு. போகிற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஊட்டி மாதிரியே இருந்துச்சு. நல்ல அழகாக, நல்ல பச்சை பசேன் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலுமே க்ரீனரி தான், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே உங்கள் கூட கேப்சர் பண்ணலாமேன்னு ஷூட் பண்ணியிருக்கேன். அண்ட் நல்லா அமைதியான இடமா இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இது தான் எங்களோட அவுட்ஃபிட். எல்லாருமே நாங்கள் வந்து மெரூன் கலர் ட்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் பின்னாடி எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க. ஸோ அது வந்து தெரியலை, ஏன்னா அப்போ வந்து இடையில நின்னனால அது வந்து அம்மா அப்பா தெரியலை. அம்மா அப்பாட்ட பட்லு இருந்தான். ஸோ எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இப்போ பொண்ணு வீடு ரீச் ஆகியாச்சு. அண்ட் எல்லாருக்கும் கையிலையும் தட்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் அப்புக்கும் தட்டு கொடுத்தாங்க. அப்போ வந்து ரொம்பவே எக்ஸைட்டட். ஸோ இதுதான் பொண்ணு வீடு. இப்போ பையனுக்கு வந்து, அதாவது எங்கள் தம்பிக்கு வந்து ஆரத்தி எல்லாம் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வந்து உள்ளாடி போக போகிறோம். அடுத்தது நாம் கொண்டு போன தட்டு எல்லாமே ஒவ்வொருத்தவங்களாக பொண்ணுக்கிட்ட கொடுக்கணும். அண்ட் இவங்க தான் பொண்ணு, எப்படி இருக்காங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நல்லா மினிமலாக மேக்கப் பண்ணி ரொம்ப அழகாக ரெடியாக இருந்தாங்க. அண்ட் இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட், அதாவது ரிங் செரமனி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பொண்ணு வீட்டில் உள்ளவங்களும் பையன் வீட்டில் உள்ளவங்களும் உட்காந்து பேசுவாங்க, என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அப்புறமா பொண்ணோட அப்பாவும் பையனோட அப்பாவும் சேர்ந்து கையிலெல்லாம் மஞ்சளெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. அது அவங்க வந்து அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கவே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுவுமே உங்கள் கூட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு கேப்சர் பண்ணியிருக்கேன். இங்கே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா, எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, அப்புறமா பொண்ணோட அப்பா, பொண்ணோட சைடில் உள்ள ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் இருந்தாங்க. அண்ட் அம்மா, சித்தி, அப்புறம் எங்கள் அத்தை, எல்லாருமே சைடில் நின்னாங்க. ஸோ அவங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு, அண்ட் நான் சொன்ன ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கையில் சந்தனம், அந்த தட்டெல்லாம் மாற்றினாங்க. பொண்ணு வீட்டிலேருந்து தட்டு கொடுத்தாங்க. அப்புறமா நம்ம சைடில் பையன் வீட்டிலேருந்து தட்டு மாற்றினாங்க. எல்லாமே மாற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த கையில் சந்தனம் எல்லாம் வைப்பாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாம் வந்து ப்ரேயர் நடந்துச்சு. ப்ரேயர் முடிஞ்சு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. தட்டெல்லாம் மாற்றி முடிச்சதுக்கப்புறமா வெளியில் வச்சு தான் ஃபங்க்ஷன். ஸோ அங்கே ஒரு மூணு தட்டு இருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை மாற்றக்கூடியது, அப்புறமா ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ரிங் வச்சுருந்தாங்க. அண்ட் மஞ்சள், குங்குமம், வெத்தலை, தேங்காய் அப்படியெல்லாம் வச்சு தட்டு ஒரு மூணு தட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து ஃபாதர் வந்துட்டாங்க. ஸோ ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் சுற்றி நிற்கிறவங்க ஃபுல்லுமே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நிற்கிறாங்க. அண்ட் இதுதான் என்னோட தம்பி அண்ட் அவங்க ஃபியான்சி நிற்கிறாங்க கிட்ட. அண்ட் அம்மா, அப்பா, ஃபாதர், அந்த குட்டி பையன் வந்து பொண்ணோட தம்பி, எல்லாரும் நிற்கிறாங்க. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆண்டி எல்லாம் நிற்கிறாங்க. எங்கள் அத்தை, மாமா எல்லாரும் நின்னாங்க. இப்போ
ப்ரேயர் முடிஞ்சு அடுத்தது மாலை மாற்றணும். ஸோ அதுக்கு சித்தப்பாவும் அப்பாவும் மாலை எடுத்து கொடுக்குறாங்க. அண்ட் அவங்க வந்து தாய் மாமால, ஸோ மாலை எடுத்து கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ வந்து ரெண்டு பேரும் மாலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், அப்புறமா ரிங் மாற்றணும். இதுதான் எங்கள் அன்னையோட ஃபங்க்ஷனாக இருந்துச்சு. அண்ட் எல்லாமே நல்லா சூப்பராக அழகாக முடிஞ்சிச்சு. அண்ட் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, எங்கள் அத்தை சைட்லேயும் சரி பொண்ணு வீட்லேயும் சரி எல்லாமே நல்லா அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுதான் மாலை மாற்ற போகிறாங்க இப்போது. ஸோ மாலை மாற்றிட்டு அப்புறமா ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஃபங்க்ஷன் ரொம்பவே அழகாக முடிஞ்சிச்சு. அண்ட் ரெண்டு பேரும் மாலை மாற்றி ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் இதுதான் அன்னையோட ஃபங்க்ஷன். ஸோ என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக முடிஞ்சிச்சு வித் காட்ஸ் கிரேஸ். அண்ட் இவங்களுக்கு மேரேஜ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 26th. ஸோ அந்த வீடியோவும் நான் சீக்கிரம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்காக ஸ்டே டியூன்டாக இருங்க. அண்ட் அன்னையோட ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா முடிஞ்சிச்சு. அண்ட் ரெண்டு பேரையும் நீங்கள் பார்க்குற வீடியோ பார்க்குற எல்லாருமே ரெண்டு பேரையும் பிளஸ் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் அடுத்து சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வ்ளாக்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. டாடா.